सन नेक्स्ट पाकलांगला। அண்ணே இந்த பக்கல நல்லா போட்டு விடுங்க. சரிங்கம்மா. சரி. இந்த வேலைய முடிச்சிட்டு கார்டன்ல இருக்கிற புல்ல கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுறீங்களா? சரிங்கம்மா. சரி. मैडम என்ன அபி டிராயிங் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா மேடம். ஆனா கண்ணை கட்டிக்கிட்டு எனக்கு பிடிச்ச வார்த்தையான அம்மான்றதே சரியா எழுத முடியல. அப்புறம் எப்படி நான் கண்ணை கட்டிக்கிட்டு டிராயிங் வரைய போறேனே தெரியல மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். அபி எதுக்கு இப்ப பயப்படுற நீ? முத வாட்டி ட்ரை பண்ண உடனே வந்துருமா? கஜினி முகமது மாதிரி விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கான விஷயமே வரலையே மேடம். இது பெரிய காம்படிஷன் வேற. நான் ஜெயிச்சிடுவேன்னு நம்பி நீங்க என்னை பத்தி அந்த ப்ரொஃபசர் கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கீங்க. கடைசியில நான் கேவலமா வரைஞ்சு உங்க நம்பிக்கையும் உங்க பேரையும் கெடுத்துடக்கூடாதுல்ல மேடம். அதனால தான் பயமா இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னால முடியும். உனக்கு வரையற டேலண்ட் இருக்கு. நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் மேல நீ நம்பிக்கை வை. வாழ்க்கையில எதுவுமே ஈஸி இல்ல. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. எதுவுமே கஷ்டம் இல்ல. உன்னால முடியாதுன்னு உன் மனசே சொன்னா கூட நீ அத நம்பாத. உன்னை நீ நம்ப. காம்படிஷன்ல நீ ஜெயிக்கிற தோக்குற அது முக்கியம் இல்ல. தோத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளவு முயற்சி பண்றேங்கிறது தான் முக்கியம். அபி இப்படி திரும்ப. இப்போ அம்மான்னு போய் எழுது. மேடம் எழுத அபி. அம்மாங்கறத வெறும் வார்த்தையா மட்டும் எழுதாத. உன் அம்மாவை நினைச்சு முழுமையா எழுது. கண்டிப்பா சரியா வரும். ஓகேவா? கரெக்டா வந்திருக்கா மேடம்? அபி நீயே கட்டிட்டு பாரு. இப்ப கரெக்டா இருக்கா? ஆமா மேடம். என்ன பண்றா? ஏ சும்மா வாடா. சொல்லு மச்சி. அவ என்ன பண்றான்னு கேளு. அவ என்னமோ பண்ணிருப்பா. நம்மளுக்கு என்ன? வா பிளே ஸ்டேஷன்ல விளையாடலாம். டேய் அந்த அபிக்கு நான் தான் சிசிடிவி கேமரா. நெல் கொண்ட பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பண்றான்னு கேளு. சரி கேக்குற அபி யா அபி प्रैक्टिस पண்றேன் சூப்பர் பெஸ்ட் ஆஃப் லக் டேய் அவளுக்கு கண்ணு மூடிட்டு வரி தெரியுமான்னு கேளு அபி உன கண்ணு மூடிட்டு வரி தெரியுமா தெரியாது சுமோ அண்ணா நல்லா பிராக்டீஸ் பண்ணா வரிய முடியும்னு மீனா மேடம் தான் சொன்னாங்க